Hi friends, இது உங்க சுமிபொக்கிஷம். நான் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாம போச்சு. நான் ஒவ்வொரு நாள் எடுத்ததும் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க. காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெண்பொங்கல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்கள் வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசினா முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் கழுவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். நல்லா கொலைய வச்சு எடுங்கங்க, ஒரு அஞ்சு விசில் விடுங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சரிசி வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். நம்ம எப்பவுமே வெண்பொங்கலுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து தாங்க நம்ம கொலைய தான் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெண்பொங்கல் செய்யுங்க. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு கம்மியாக சேர்த்துட்டோன்னா நம்ம வெண்பொங்கல் டேஸ்ட் கம்மியாக போயிடும். அதனால் நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டாகவே வருங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து காலையில் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்த பிறகு ஏகப்பட்ட துணி இருந்ததுங்க. அவ்வளோ துணியை தோச்சி எடுத்து காய வச்சு அதை மடித்து அடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நல்லா ஆட்டம் போட்டு வந்தாச்சுங்க, உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எங்கேயுமே போகாமல் இருந்துட்டு நம்ம போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க வெளியே போய். முன்னாடி கார் வந்து இருக்கும்போது அடிக்கடி வெளியே போவோம். எப்போ கார் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுட்டு அதை சேல் பண்ணதுலேருந்து எங்கேயுமே வெளியே போகிறதே இல்லை, ரொம்ப ரேராக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஹன்சிகா வந்து அது குட்டியோடு வந்துச்சுங்க. நாங்கள் இல்லவே இல்லைன்னு நினச்சோம், குட்டி போயிடுச்சு எல்லாமே நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு குட்டி மட்டும் இருந்துச்சு, அது குட்டியோடு வந்துச்சு. ஒரே என்னடா மியா மியான்னு ஒரே சத்தமாக இருந்துச்சு. நான் கூப்பிட்டோடனே அது வேகமாக வந்துருச்சு. அந்த குட்டி மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு வரமாட்டுது. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோடனே வந்துருச்சுங்க, ஹன்சிகா வந்துருச்சு. ஆனால் அதோட குட்டி வந்து புது ஆளை பார்த்தா பயந்து தான் போகும். ஏன்னா எப்பவுமே குட்டிங்க அப்படி தான் இருக்கும், பழகிற வரைக்கும் வந்து குட்டி பூனை வந்து அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கூப்பிட்டோடனே ஹன்சிகா வந்துருச்சு, ஆனால் அந்த குட்டி மட்டும் பயந்துட்டு வரமாட்டுது. அதே மாதிரி இருந்துச்சுங்க. நாங்களாம் ரொம்ப ஓடி போய் சாப்பிட்றத விட்டுட்டு ஓடி போய் பார்த்தோம். வெண்பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு நான் அதுக்குள்ளே வந்து ஹன்சிகாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த குட்டி ஓடி ஓடி போகுது. டேரன் விடாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அதுவும் இந்த சந்தில் பூந்தாவது இங்கே வந்துடலான்னு பார்க்குது, வரமாட்டுது. நாங்கள் ஹன்சிகாவுக்கு பிஸ்கெட் போட்டோம், அது சாப்பிடுது. அது வந்து பயந்துட்டு வராதனால அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்குது. ஆனால் குட்டி நம்ம குட்டி வரலையன்றதுக்காக அதுவும் அது குட்டி பின்னாடியே போது திருப்பி வருதுங்க. உண்மையாகவே அதுதான் பாசத்தோடு வர்றது. சின்ன குட்டி பூனைக்கே இவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள். நாங்கள் இவ்வளோ நாள் போயிடுச்சு, எல்லா குட்டியும் செத்து போச்சுன்னு நினச்சிட்டோம். ஆனால் ஒன்று தான் இருக்குது, மீதி ரெண்டு போயிடுச்சு போல். போன தடவையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூணு குட்டி போட்டுச்சு, ஒரு குட்டி தான் நின்றுச்சு. இந்த தடவையும் மூணு குட்டியில் ஒரு குட்டி தாங்க நின்றுருக்கு. சேம் அப்படியே அது மாதிரியே இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா நல்லபடியாக ஒரு குட்டி இருக்குது. ஏன்னா அது கூட்டிகிட்டே வரவே இல்லை, வரும் சாப்பிடும் போயிடுமே தவிர அது குட்டியோட வரவே இல்லை. இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது பாருங்கள், அந்த செடிக்கிட்ட போய் போய் ஒளிஞ்சிக்குது. மதியானம் லஞ்சு வந்து ரசந்தாங்க. நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால ரசம் என்ன அடிக்கடி ரசம் வைக்கிறேன்னு நினைப்பீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து செரிமானத்துக்கு ரசம் ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு வந்து நம்ம ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ரசம் வச்சுட்டு வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு, அது ரெண்டுத்தையும் வந்து நான் சிப்ஸ் வந்து செய்ய போகிறேங்க. என்ன தான் சமைக்கிறது, சாம்பார் சாம்பார் சாதமும் வேணாமா, புளிக்குழம்பும் வேணான்ட்டாங்க. அதனால் நான் வந்து ரசம் வச்சாச்சு. வேளாங்கண்ணி போயிட்டு வந்த பிறகு வரது தெரியவே இல்லைங்க, ரொம்ப சுலபமாக வந்துட்டோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டம் இல்லாமல் வந்துட்டோம். போகும்போது நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது, பஸ்ஸில் வரும்போது ரொம்ப ஈஸியாக வந்தாச்சு. நான் உங்ககிட்ட வந்து ரெசிபி எதுவும் என்னால் காட்ட முடியல. ஏற்கனவே நிறைய பாலாடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட, ஒவ்வொரு பாக்ஸாக நான் சேர்த்து எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு.
அதனால அதுக்கு மேலே எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பாக்ஸே இல்லை. நான் ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து எடுத்து அது உள்ளே வச்சுருந்ததுனால எனக்கு அதுக்கு மேலே ஃப்ரீசருக்குள்ளே இடம் இல்லாதனால நான் வந்து இன்றைக்கி எடுத்துடலாம், எல்லா வெண்ணையும் வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெண்ணெய் எடுக்க போகிறேங்க. வெண்ணெய் எடுத்துட்டாச்சுன்னா இன்றைக்கி நை காய்ச்சிடலாம். நான் சின்ன சின்ன பாக்ஸ் இருந்ததுனால எனக்கு தெரியவே இல்லை, அந்த ஒரு பாக்ஸ் தான் எனக்கு வந்து கணக்கு தெரியும். சரி இது ஃபுல்லாகிடுச்சுன்னா இது இவ்வளோ எடுப்போம். இந்த தடவை ஒவ்வொரு பாக்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேனால அவ்வளோ ஆடை எடுத்து வச்சுருக்கேங்க, எனக்கே தெரியல. நானும் எடுக்கிறேன் அவ்வளோ வெண்ணெய் வந்துச்சு. நீங்களாம் உங்கள் வீட்டில் எடுத்து வைக்கிறீங்களா? எடுத்து வைங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது. கடையில் வாங்குறதுல என்ன கெமிக்கல் கலப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து பாக்கெட் பால்லையும் வருதுங்க. நான் ஃபஸ்ட்லாம் பாக்கெட் பாலில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து நல்ல பசும்பால் கிடைக்கும் போது ஏன் அதையே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பாக்கெட் பால் அவ்வளோவா ரொம்ப வாங்குறதில்ல, வாங்கினா ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சுருப்பேன். நம்ம வந்து பசும்பால் வந்து தாங்குமா தெரியாது, ஆனால் பாக்கெட் பால் தாங்கும். யாராவது வந்தாங்கன்னா டீ போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் பசும்பால் பாக்கெட் பால் வாங்குவேன். இல்லைன்னா எங்களுக்கு பசும்பாலே கரெக்டாக வரும். பாருங்கள் பசும்பாலில் ஒரே ஒரு அடி தாங்க. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுனீங்கனாலே போதும். நம்ம வந்து விட்டு விட்டு அடித்தாத மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். தொடர்ந்து அடிச்சிங்கன்னா வராது. அதே மாதிரி நம்மளுடைய ஜாரு ஈட்டாகிடுச்சினாலும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. நீங்கள் ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு வச்சுக்கிங்க, ஐஸ் க்யூபும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக வரும். அதுவும் பாக்கெட் பாலை விட ஆவின் பசும்பாலில் வந்து ஆவின் பாலில் வந்து நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் பசும்பாலில் சட்டுன்னு எடுத்துடலாங்க நம்ம வெண்ணெயை. இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாம் உருகிடுச்சு பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ நான் சேர்த்து வச்சுருக்கேன். எப்போயும் எனக்கு முக்கால் லிட்டர் வரும், இந்த தடவை ஒரு லிட்டருக்கு மேலே தான் கூட தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க இந்த தடவை வந்து நான் வந்து உருக்கி எடுக்கிறதுக்கு. நிறையா எடுத்துட்டனால நிறையா வந்து சேர்த்து வச்சுட்டனால ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நம்ம சிம்லேயே தான் வைக்கணும், ஹையில் வச்சாலும் பொங்கி ஊற்றிடும். ஏற்கனவே நான் வச்சுருக்கிறது ஒரு பெரிய குக்கர் தான், 7 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். 7 லிட்டர் குக்கருக்கு மேலே அது பொங்கி வருது. இப்படியே தாங்க நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு நான் இந்த வந்து வெண்ணெயை வந்து உருக்கி நெய்யாக்கி எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து நெய் உருக்கும்போது முருங்கைக்கீரை போட்டுட்டு நீங்கள் உருக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி கல் உப்பு சேர்த்துக்குங்க, ஒரு 4-5 கல் உப்பு சேர்த்தா போதுங்க, ரொம்ப தேவையில்லை. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கீ ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் டேரன் தான் வீடே மணக்குதுமான்னு சொல்லிகிட்டே இருந்தான், அவனுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெளியே வாங்குற நெய் கொடுக்காதனாலேயே டேரனுக்கு வந்து சளி பிடிக்கிறதில்ல. நீங்கள் வெளியே வாங்குற கடையில் வாங்குற கீ கொடுத்து பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஏன்னா டேரனுக்கு அப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தது. நான் செஞ்சது கொடுக்குறதுலேருந்து அவனுக்கு வந்து சளி பிடிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு அவனுக்கு கொடுத்தாலும் அந்த மாதிரி சளி பிடிக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் உருக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு கொடுக்கும்போது சளி பிடிக்காது. இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துட்டேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கினோடனே ரொம்ப சூப்பரான கீ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்ப சுத்தமானது. ஒரு தடவை இப்படி தாங்க நான் வந்து கீ ரெடி பண்ணிவிட்டு இந்த குக்கர் தூக்கிட்டு வரும்போது டக்குன்னு அந்த கைப்பிடி உடஞ்சி விழுந்துருச்சு, ஸ்க்ரூ கழண்டுருச்சு. அப்படியே ஊற்றிட்டேங்க, ஃபுல் ஆள் வந்து உங்களுக்கு எல்லா நெய்யுமே கீழே ஊற்றிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதை தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அந்த கைப்பிடியை பிடிக்கவே மாட்டேன். ரெண்டு சைடுமே நான் தூக்காமே அதை என்ன செஞ்சிருது ஆறுறதுக்காக ஹாலில் தூக்கிட்டு வந்து வைப்பேன். இப்போ என்ன செய்யறதுனா காய்ச்சி முடிச்சாச்சுன்னா அது அங்கேயே வச்சுருது, ஆறுன பிறகு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள் நான் எடுத்திருக்க செம்படம் பெரிய செம்படம், எனக்கு தெரிஞ்சு அது 1 லிட்டருக்கு மேலே. நான் வந்து சின்ன சின்ன பாட்டிலில் தான் ஊற்றுனதெல்லாம் இப்போ வந்து உள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே உருக்கின கீ வந்து உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜில், அது இல்லாமல் வெளியும் வச்சுருக்கிறேன். ஒரு பாட்டில் தீர்ந்து போனதை கழுவாமல் விட்டுட்டனால அதை கழுவிட்ட பிறகு தான் இதை வந்து அதில் ஊற்றணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கீ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறம் பலாப்பழம் தாங்க, வேளாங்கண்ணியில் சாப்பிட்ட ஆபத்திலே வந்து திடீர்னு பார்த்தா பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க டேரன் அப்பா எடுத்துகிட்டு வந்தார். நல்ல பெரிய பெரிய சொலங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடிக்கடி நான் உங்ககிட்ட பலாப்பழத்தை காட்டுறேன். எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிக்குன்னா எல்லாருக்குமே பலாப்பழம் பிடிக்கும். என்ன நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம், உங்களுக்கெலாம் கொடுக்க முடியாமல் போகுது. வாங்க எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் நிறைய பலாப்பழம் வந்து பெரிய பழமாக வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே பார்ப்பீங்க. நாங்கள் அப்போ வெட்டும்போது அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம், எல்லோரும் பார்க்க வச்சுட்டே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம். அதுக்கு டேரன் சொல்லுவான், எல்லாரையும் வர சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதனால் நான் உங்களை பார்க்க வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, வாங்க எல்லோரும் வாங்க வீட்டுக்கு. நல்லா பெரிய பெரிய சொல்லுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன், எப்பயுமே இந்த பலாப்பழத்தை
வாங்கிட்டு வந்தாலே இது என்னோட எனக்கு தாங்க இது பெரிய பிரச்சனையே. ஏன்னா நான் தான் அதை எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு, நல்லா பெரிய பெரிய சொலையாக இருந்தது, ரொம்ப சூப்பருங்க. ஆனால் நிறைய அந்த நார், அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அது மேலே இருக்கிற அந்த நூல் நூலாக இருக்கிறது எதுவும் எனக்கு தெரியல அதுக்கு பேர். பாருங்கள், நாங்கள் எடுக்க எடுக்க நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். எப்பயுமே பலாப்பழம் எடுத்தால் அதை வந்து சாப்பிடாமல் எப்படிங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது? அதனால் எங்கள் வாய்க்கும் போகும், பாத்திரத்துலேயும் போகும். முன்னாடி எடுத்த பலாப்பழம்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்திருக்கு, சொலையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வரும். இது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய இந்த இது மாதிரி நூல் மாதிரி இருக்கிறது நிறைய இருக்கு, அதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல. பலாப்பழத்துல கொட்டை முளைக்குது பாருங்க. இதை நட்டு வச்சா பலாப்பழம் செடி வருமோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் இந்த பலாப்பழத்தை வாங்கினா மாட்டிக்கிறது நானா தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க பாருங்க. டேரன் எப்பயுமே பலாப்பழம் வாங்கினா இந்த இது கரெக்டா உரிச்சு போட்டு கொட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சிரும், சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட்டா போதும். அதனாலதான் கொஞ்சம் பெரிய பலாப்பழமா வெட்டி கொடுத்துறோம். நடுல கட் பண்ண அப்படி இல்ல, சும்மா இதை வச்சு கட் பண்ணி விடு. பாருங்க, சூப்பராகவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா பபிள் ரேப்பிங்லாம் போட்டு சேஃப்டியாக தான் வந்திருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில. இது கீழே வைக்கிற டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், இது இது மேலே தான் இதை வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை அமுத்தினுமோ? இங்கே பாருங்க, நான் வந்து 1.5 லிட்டருக்கு வந்து இந்த கெட்டில் வாங்கியிருக்கேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சுடுதண்ணி நான் பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டவ்வில் வச்சு வச்சுருக்கும் போது கூட ஆறி போயிடும். இந்த கெட்டிலில் வச்சா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சூடாகவே இருக்கும், டக்குன்னு சூடாகிடும். நீங்கள் உங்களுக்கு சுடுதண்ணி வேணும்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து சுடுதண்ணி போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நல்லாவே ஹீட்டாகவே இருக்கும், நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ இனிமேல் காத்தடி காலம் வந்துச்சு, எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கெட்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் இது வாங்கியிருக்கேங்க.
அதனால் நாங்கள் இனிமேல் இதில் தான் சுடத்தண்ணி வச்சு வச்சு நாங்கள் குடிக்கிறதுக்கெலாம் சுடத்தண்ணி தான் குடிக்கிறது. அப்போ தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா அடுத்து மழை காலம் வந்துருச்சுனாலும் நமக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லானது. நான் இதை வந்து 625 ரூபாய்க்கு வாங்கினேன் ஆன்லைனில். பிள்ளைக்கு நான் இங்கே வந்து சொருவி வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆன் ஆஃப்னு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிட்டில் இப்படி எடுத்துக்கலாம். இங்கே கீழே பாருங்கள், இதில் தான் ஹீட் ஆகுது. ஆமாம், இதில் நம்ம வந்து இது செட் பண்ணியாச்சுனா போதும். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே சாச்சி நம்ம கிளாஸ்ல ஊத்திக்கலாம். ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இதுலயே நம்ம டீ கூட போட்டுக்கலாம். இந்த இடத்த இப்படி பிரஸ் பண்ணிட்டு நம்ம திறந்துக்கலாம். திருப்பி இப்படி பிரஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நான் வாங்கினது முக்காவாசி ரெகுலர் யூஸுக்கும் வாங்கியிருக்கேன். வெளியே எங்கேயாவது போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ட்ராவல் பண்ண வெளியே எங்கே போனாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப சுலபமாக, வெயிட் இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சுடவும் சுடாதுங்க, வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் வந்து இது எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கிங்க. ஆன்லைனில் வந்து ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும், ஒரு நாள் கூட ஒரு 100 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா போகலாம். நீங்கள் வந்து ஆஃபர் வருதா பார்த்துட்டு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நான் வந்து வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேங்க. சரி, நான் வாங்கினதை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வரும்போதே பழம் பழம் சாப்பிட்டு வரலாம். லேட் ஆயிடுச்சுங்க வாக்கிங்க்கு, ஆனால் நல்லா தான் இருக்கு. லைட் வெளிச்சம் இருக்கானா, நம்ம எந்த டைம்லாம் நடக்கலாங்க. ஆமாங்க, வேணா நடக்கலாம். இப்போ 12 மணியெல்லாம் சரி நடப்போங்க. பாருங்க, நாங்கள் 7 மணிக்கு வந்திருக்கோம் வாக்கிங்க்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாக்கிங்க்கு வந்தாச்சு. ஒரு 1/2 hour நடந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த டைம் நல்லா காற்றும் அடிக்கும். வீட்டில் வேலையை வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வந்து நடந்தாலும் கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்குது ரொம்ப. இப்போ நல்லா காத்திருக்கிறனால மெதுவாவது நடந்துடுறது. நானும் அம்மா கூட சேர்ந்து துணைக்கு நடக்கிறேன். அப்போ தான் எனக்கே முல்லையா உடம்பு வேலைக்கு நடப்போங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். டெய்லியுமே நடந்துடுறது. கொஞ்சம் சோம்பேறிதனம் பார்க்காம நடுவில் கூட கொஞ்சம் சோம்பேறிதனமாக இருந்துச்சு. இப்போ ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தோம், அப்புறமேட்டு 1 வாரத்தில் விட்டோம், திருப்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேளாங்கண்ணி போனதுலேருந்து. அப்போ வேளாங்கண்ணியில் நடந்து நடந்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் அது ரெகுலராக அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு கிரவுண்டில் பாருங்கள் நல்லா ஃபோக்கஸிங் லைட் இருக்குது, இங்கேயும் டியூப்லைட்லாம் இருக்குது. அதனால் வெளிச்சத்தில் தான் நாங்கள் நடக்கிறோம், இருட்டில் நடக்கலை. உங்கள் அம்மா கிட்டேயே கொஞ்சம் கிளார் அடிக்கும். போயிட்டு நான் வந்து சட்னி அரைச்சேனா இட்லி ஊற்றினேன்னா டிஃபன் ரெடி பண்ணிடலாம். அதனால நான் ஈவினிங்ல தான் நடக்கிறது. ஈவினிங்ல நடந்தாங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு, காலைல நடந்தா ரொம்ப வேர்க்குதுங்க. அது நான் வந்து சரிப்பட்டு வரலங்க, அதனாலதான் ஈவினிங்ல வந்துடுறது. அதே மாதிரி காலைல எந்திரிக்க வேண்டியது இருக்குங்க. அதனால நீங்க இனிமே உங்க ரெண்டு பேரும் டேரனுக்கு ரொம்ப சோம்பேறி வாக்கிங் நடக்கணும்னாலே. சரி, உங்ககிட்ட நான் வந்து வாக்கிங் நடக்கிறத நான் காட்டவே இல்லை. முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், காலையில டைம்ல நானும் டேரனும் எழுந்திரிச்சு நடந்துட்டு இருந்தோம். ஆனா அப்படி காலைல டைம்ல நடந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இப்ப ஈவினிங் மாத்தியாச்சு. இப்ப போய் நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி இருக்கும். டிஃபன் மட்டும்தான் நமக்கு வந்து டைட்னஸ் தெரியாது. ஏன்னா நம்ம படுத்து தூங்கிய பிறகு நமக்கு டைட்னஸ் இருக்காது, நல்லா தூக்கமும் வரும். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க இந்த மாதிரி ஈவினிங்ல நடந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா நம்ம காலங்காத்தால எழுந்திரிச்சு நடந்துட்டு பாருங்கண்ணா, கண்டிப்பா ஒரு 12 மணிக்கும் நல்லா தூக்கம் வந்துடும். ஒரு நிமிஷமா அதுக்குள்ளே டேரனுக்கு கை வலிச்சிருச்சுங்க, அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்து ஒரு குக்கிங் வித் வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.